தணிக்கை துறையின் அறிக்கை ஊழல் அல்ல, நஷ்டம். எந்த ஆட்சி நடந்தாலும் தணிக்கைத்துறை யூகத்தின் அடிப்படையில்தான் அறிக்கை தரும் என முன்னாள் மின்துறை அமைச்சர் தங்கமணி பேட்டியளித்துள்ளார். 2018 மின்சார வாரியத்தில் 14,000 கோடி நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது, ஊழல் எதுவும் நடைபெறவில்லை. இதுகுறித்து எந்த இடத்திலும் பதில் கூறுவதற்கு தயாராக உள்ளதாக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் 2018 மின்சாரத்துறையில் 14,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று தணிக்கைத்துறை அறிக்கை வழங்கியுள்ளது. ஆனால் அதில் ஊழல் நடந்துள்ளது போல பொய்யான கருத்துக்கள் வெளியாகியுள்ளது என்று தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியிலும் சரி, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி, தமிழகத்தில் மிகை மாநிலமாக தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கிய ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி. கடந்த 2 நாட்களாக இந்திய தணிக்கைத்துறையினுடைய அடிப்படையில் மின்சார வாரியத்தில் பல முறைகேடுகள் நடந்ததாக பல ஊடகங்கள் விவாதங்களிலும் செய்திகளும் வெளியிட்டிருக்கின்றன, பத்திரிகைகளும் செய்தியில் வெளியிட்டிருக்கின்றன. அதன் உண்மைத்தன்மையை விளக்குவதற்காக இந்த தினம் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். முதலில் 2018 13,176 கோடி ரூபாய் நஷ்டம் என்று தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது. அது தவறு என்று சொல்லவில்லை, நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றது. அதை சில ஊடகங்கள் ஊழல் என்று போட்டுவிட்டார்கள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்துறை என்பது மக்களுடைய சேவைத்துறை, அது வருமானம் ஈட்டுகின்ற துறை கிடையாது. மக்களுக்கு 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதைத்தான் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மின்சார வாரியத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் கூட அரசினுடைய நிதியுதவியை பெற்று மக்களுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தாமல் தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு, அண்ணன் எடப்பாடியார் அரசு. அந்த வகையில் கடந்த ஆண்டு 13,176 கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு கடந்த ஆண்டு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலத்தில் பணி செலவு எவ்வளோ ஆகியிருக்கின்றது, நிலக்கரி விலை எவ்வளோ உயர்ந்திருக்கின்றது, அதே போல் கொள்முதல் செய்கின்ற மின்கம்பங்களிலிருந்து மற்ற கொள்முதல் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளோ விலை உயர்ந்திருக்கின்றது, அதே போல் நிலக்கரி கொண்டு வருகின்ற அந்த ரயில் வாடகை எவ்வளோ உயர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நான் கடந்த சட்டமன்றத்தில் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றேன். அந்த வகையில் 10 ஆண்டு காலத்தில் இந்த 5 ஆண்டு காலம் விலையே நாங்கள் ஏற்றாமல் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக நிதியுதவியை பெற்று நாம் தமிழக மின்சார வாரியம் தடையில்லாத மின்சாரம் கொடுத்தது. அந்த வகையிலே தான் 13,176 கோடி ரூபாய் நஷ்டம் கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளில் சம்பளம் ஏறிய வகையில் மட்டும் 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டுக்கு செலவு கூடுதலாக வருகின்றது. அதே போல் கடந்த காலத்திலிருந்து தொடர் கடனாக இருந்ததற்கு வட்டியும் கிட்டத்தட்ட மாதந்தோறும் 800 கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டு இருக்கின்றோம். இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தமிழக மக்களுக்கு பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விலை உயர்த்தாமல் தொடர்ந்து நாங்கள் மக்கள் சேவை செய்வதற்காக தடையில்லாத மின்சாரம் கொடுப்பதற்காக நாங்கள் பாடுபட்டு இருக்கின்றோம். அதை தணிக்கைத்துறை, பொதுவாக தணிக்கைத்துறை என்பது எந்த மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் எந்த துறையை பார்த்தாலும் ஒரு யூகத்தின் அடிப்படையில், உதாரணத்திற்கு மேட்டூரில் தொடங்கப்பட்ட அனல்மனை திட்டத்தை நீங்கள் குறித்த காலத்திற்குள் முடிக்காத காரணத்தினால் அதில் இவ்வளவு உற்பத்தி செய்திருக்கலாம், அதனால் இவ்வளவு நஷ்டம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 2007 போடப்பட்ட ஒப்பந்தம், 2011 அதை முடிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் 2014 தான் முடித்தார்கள். எந்த ஒரு நிறுவனமாக அனல்மன் நிலையமாக இருந்தாலும் கூட குறித்த காலத்தில் முடிப்பதில்லை, பல்வேறு இளைஞர்கள் இடம் எடுப்பதில்லை பிரச்சனைகள் என்று பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் கூட கடந்த கால திமுக ஆட்சியிலே போடப்பட்டது, திமுக ஆட்சியிலேயே முடிப்பதாக அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களாலும் முடியாது. ஏனென்று சொன்னால் இது போன்ற பல இடையூறுகள் இருக்கின்ற காரணத்தினால், 3 ஆண்டுகள் கூடுதலாக ஆன காரணத்தினால் அதில் உற்பத்தி செய்திருந்தால் இவ்வளவு மிச்சம் என்று தணிக்கைத்துறை சொல்லியிருக்கின்றது. அதை எப்படி 11 ஆண்டுக்குள் முடிக்காமல் இருந்ததற்கு அரசு பொறுப்பேற்க முடியும், மின்சார வாரியம் பொறுப்பேற்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல் நீண்ட கால கொள்முதல், நாங்கள் அதிகமாக கொள்முதல் செய்த காரணத்தினால்தான் இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் இங்கே இருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், எந்த மாநிலமும் தேவையான அளவை முழுமையாக உற்பத்தி செய்வது கிடையாது. மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுகின்றோம், தனியார் தொகுப்பிலிருந்து நாம் பெறுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் 2014 மாண்புமிகு அம்மாவுகள் இருக்கின்ற போது நீண்டகால ஒப்பந்தமாக
3330 மெகாவாட் 4.91 ரூபாய்க்கு போட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் மற்ற மாநிலங்களில் பார்ப்பில் என்று சொன்னால் 5.50 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை குறைத்தான் வாங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த 3330 மெகாவாட்டில் 500 மெகாவாட் உற்பத்தியே ஆகவில்லை. 2830 மெகாவாட் மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கின்றோம். அன்றைய காலகட்டம் 2006-2011 கடுமையான மின்வெட்டு இருந்த காலம். தமிழக மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும், 24 மணி நேரம் மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் நீண்டகால ஒப்பந்தம் போடப்பட்டது. இது இந்த நீண்டகால ஒப்பந்தம் என்பது நாங்கள் மட்டும் போட்டோம் என்று அந்த தணிக்கைத்துறையில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை ஆண்டுகள் போட்டிருக்கின்றார் என்பதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பைனியர் பவர், அதாவது நேச்சுரல் கேஸில் 15 வருஷத்துக்கு போட்டிருக்கிறாங்க, 2006 2021 வரைக்கும். அதே போல் டாக்கா எலக்ட்ரிக் கம்பெனி, அதுவும் கிட்டத்தட்ட 30 வருஷம் 2032 வரைக்கும் அது இருக்கின்றது. இதெல்லாம் திமுக ஆட்சியில் போட்டப்பட்ட ஒப்பந்தம். பிபிஎன் பவர், அது கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் போட்டு 2031 வரை இருக்கின்றது. அதெல்லாம் விலை, பிபிஎன் பவர் என்ன விலை என்று சொன்னால் 8.03 ரூபாய்க்கு போட்டிருக்கின்றார், 31 பைசாவுக்கு 31 ஆண்டு காலத்திற்கு. ஆக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், யாருடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் தேவைக்கேற்ப மின்சாரம் வாங்குவது, தமிழக மக்களுக்கு மின்தடை இல்லாமல் கொடுப்பது தான் மின்சார வாரியத்தினுடைய கடமை. அதனால் அவர்கள் அதிக விலைக்கு வாங்கிவிட்டார்கள், நாங்கள் குறைந்த விலைக்கு வாங்கிவிட்டோம், நாங்கள் அதிக விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று நான் பாடவில்லை. ஏன்னா மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்க வேண்டும். அது எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த இதனம் தேவையானதை கொடுப்பதற்கு அந்த அரசு முயற்சி எடுக்கும். அந்த வகையிலே தான் கடந்த கால திமுக அரசு கூட இதுபோன்ற போட்டி இருக்கின்றது. ஜிஎம்ஆரை பற்றி இந்த தணிக்கைத் துறையிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஜிஎம்ஆர் ஒப்பந்தம் போட்டப்பட்டது 1999 15 ஆண்டு காலம் ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். 15 ஆண்டு காலம் என்பது 2014 முடிகின்றது. அந்த ஜிஎம்ஆர் அப்படியது மின்சாரம் தயாரிப்பது, டீசல் வாயிலாக மின்சாரம் தயாரிப்பது. அன்றைய தினம் திமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கின்றது.